உண்மையிலே மனதார நாங்கள் பாராட்ட கடைபெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு வளமோடு இருப்பதற்கு காரணம் நாம் அத்தனை பேரும் ஒரே குடும்பமாக இருந்து ஒரே அணியில் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இன்றைக்கு நம்முடைய கழகம் வலிமை பெற்றிருக்கிறோம். அந்த பண்பு வாச தேச உள்ளத்திற்கு 1000 கோடான கோடி நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் 2 நிமிடத்தில் துணை கொள்கிறார் வருகை தந்து விழாவினை தொடர்ந்து துணிவின்றி சிறப்பு செய்ய இருக்கிறார் என்பதை கிராமப்புற பொருளாதாரம் அத்தனையும் உயர்வதற்கு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஏராளமான திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது கூட உள் ஒதுக்கீடு 7.5% உள் ஒதுக்கீடு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அதிகமாக கிராமத்திலே தான் நம்ம அரசு பள்ளியில் இருக்கின்றன. அந்த அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தார்கள். அப்படி ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவனுடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்பது அந்த கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் சுட்டி கொண்டு வருகின்றேன். அப்படி 7.5% உள்ஒதுக்கீட்டிலே இன்றைக்கு 313 பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு MBBS கல்வியில் படித்து படிக்கக்கூடிய இடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எப்படி ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்றது, அந்த இருவரும் தலைவர் கண்ட கனவை எப்படி நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்பதை நாம் இன்று பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் இன்றைக்கு MBBS டாக்டர் ஆகணும்னா சாதாரண விஷயம் அல்ல. அதையும் சாதித்து காட்டிய அரசு எங்களுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து இன்றைக்கு கிராமம் சூழ்ந்த பகுதியாக இருக்கின்ற காரணத்திலே கிராம மக்களுக்கு தேவையானது விவசாயம். விவசாயம் பிரதான தொழிலாக இருக்கின்ற இந்த பகுதியிலே ஏரிகள் குளங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் என்பதற்காக நீண்ட காலமாக தூர் வாரப்படாத இந்த ஏரிகள்லாம் தூர் வாருவதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அனைத்து ஏரிகளும் குளங்களும் குட்டைகளும் பூரணிகளும் தூர் வாரப்பட்டது விளைவு அதெல்லாம் ஆழப்படுத்துகின்றது, பாதுகாக்கப்படுகின்றது. இன்றைக்கு பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய நிலையிலே பார்க்கிறது. உழவு பெருமக்களுக்கு வேளாண் பெருமக்களுக்கு தேவை நீரை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. நீர் மேலாண்மை திட்டத்தை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். கல்வியிலே புரட்சி, நீர் மேலாண்மையிலே புரட்சி, தொழில் புரட்சி, இப்படி அனைத்திலும் புரட்சி 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 என்று புரட்சி படைக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய மாண்பு அமைச்சருடைய இல்லை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு செல்வி எம் ஹரிணி அவர்களையும் மரியாதைக்குரிய செல்வி அனுசுயா அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.